வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏரியா கால்குலேஷன்ஸ். இதுக்காக நான் 3 types ஆஃப் ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் ரெக்டாங்கிளுக்கு எப்படி ஏரியா கால்குலேஷன் பண்ணுறதுனா ஏரியா கமாண்ட் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஏரியா நீங்கள் டைப் பண்ணலாம், ஆர் இங்கே ஹோமில் உங்களுக்கு யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லி ஒரு டூல் பார் இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த மெஷர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 4th option வந்து ஏரியா, அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ உங்களோட கமாண்ட் பாக்ஸில் ஏரியான்னு டைப் பண்ணுங்கள், ஏஆர்இஏ டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், சரிங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் ஒவ்வொரு ஸ்ட்ரைட் ஏஜையும் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்ட்ரைட் ஏஜையும் கிளிக் பண்ணி எந்த இடத்த ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல எண்ட் பாயிண்ட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடச்சிரும். 360.14 square feet அண்ட் பெருமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 244 feet, சரிங்களா? ஸோ இதுதான் ஏரியா கமாண்ட். ஸோ இது வந்து இர்ரெகுலர் ஷேப்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா திரும்ப ஏரியா எடுத்துக்கோங்க, என்டர் கொடுங்க. ஸோ நான் இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுக்கிறேன். ஒவ்வொரு கார்னரையும் பிக் பண்ணுங்க, ஒவ்வொரு கார்னராக கிளிக் பண்ணிட்டே வாங்க. தென் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல என் பாயிண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டிங்கன்னா இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 4170.40 square feet அண்ட் பெருமீட்டர் 248 feet 6 inches, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் எட்ஜாக இருக்காதுன்னா நம்ம ஈஸியாக ஏரியா கால்குலேட் பண்ணிடுறோம். சப்போஸ் இந்த 3rd figure பாருங்கள், இந்த மாதிரி கர்வ்டு எட்ஜாக இருந்துச்சு சொன்னால் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏரியா கமாண்டே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அதை ஸ்டார்டிங் பாயிண்டாக எடுக்கிறேன். ஒவ்வொரு கார்னர் நான் பிக் பண்ணுறேன். ஸோ இந்த கர்வ்டு பாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இதில் ஏதாவது ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ட்ரைட் எட்ஜாக தான் அது காட்டும். இப்போ இதோட நான் சென்டர் எடுத்து தென் இதை எண்டில் முடிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ட்ராயிங் பார்த்தா தெரியுதுங்களே அந்த கர்வ்டு லைனை வந்து அதை எடுக்கலை. ஸோ ஏரியா கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் பாயிண்ட்டாக மட்டும் தான் எடுத்துக்கும், இந்த கர்வ்டு பாயிண்ட் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது ஏரியா கமாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து அந்த கர்வ்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை டிடெக்ட் பண்ண ரிமைனிங் தான் சொல்லணும், 2692.95 square feet, சரிங்களா? இல்லை எனக்கு அந்த கர்வ்டும் சேர்த்து வேணும் அப்படின்னா ஹேச் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஏரியா கால்குலேஷன் பண்ணலாம். எப்படின்னா இப்போ ஹேச் எடுக்கிறேன், ஹேச் என்டர். எந்த ஹேச்சிங் இருக்கலாம், இதில் இதுதான் வேணும் அப்படின்றதான் இல்லை, சும்மா ஹேச் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போது இந்த ஹேச் பேட்டர்னை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஜென்ரல் பேட்டர்ன் தென் இந்த கார்னர் பிடிச்சி கீழே எழுத்திங்கன்னு சொன்னால் ஜாமெண்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனில் ஏரியா இருக்கும் உங்களுக்கு. அக்யூரேட்டான ஏரியா 2722 square feet, சரிங்களா? இந்த மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு உங்களால் ஏரியா கமாண்ட் யூஸ் பண்ண முடியலைன்னு சொன்னால் ஹேச் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வந்து நம்மளுக்கு நார்மலி வந்துட்டு கர்வ்டு உங்களுக்கு மோஸ்ட்லி வராது, பட் இருந்தாலும் இந்த கமாண்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட் எட்ஜாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஏரியா கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கர்வ்டு எட்ஜாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஹேஷ் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட அந்த ஷேப்போட ஏரியா கால்குலேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.